நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், எங்கடா பாலாவும் காத்தாடியும் காணோம்? 4 தடவை ஃபோன் பண்ணிட்டேன்டா, அவன் திருப்பி எடுக்கவே இல்லை. எங்க போய் தொலைஞ்சானுங்க? ஈவினிங் கேலரியில பேசிட்டு இருந்தோம்டா, அதுக்கப்புறம் அவங்கிட்ட தகவலே இல்லை. பாத்தியாடா அவனுங்க நக்கலை, காலேஜுக்குள்ள ஆட்டோல வந்து இறங்குறானுங்க. காத்தாடி வரட்டும், அவன் காலை உடைக்கிறான். மாப்பிள்ள யாரோ தள்ளி விட்டுட்டாங்க மாப்பிள்ள. என்னடா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கதை சொல்றீங்க மாப்பிள்ள? என்ன யாரோ தள்ளி விட்டாங்கடா. யாரா தள்ளி விட்டா? தெரியல மாப்பிள்ள, பின்னாடி இருந்து வந்து தள்ளி விட்டாங்க. பாலா எழுத்தாப்புல இருந்தா மாப்பிள வந்தான், அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், கேட்டா சொல்ல மாட்டான்டா. ஏய், யாரா காத்தாடியை தள்ளி விட்டது? காத்தாடியை யாரு மாப்பிள்ள தள்ளி விட முடியும்? காத்தாடி காத்துல பறக்கிற ஒரு மேட்டர். டேய் இங்க வா. நீ நம்ம காத்தாடியை பத்தி கேக்குற இல்லையா? காதுல ஐபாட மாட்டிக்கிட்டு முன்னையும் தலையாட்டிக்கிட்டேன். பாட்டி ஏதோ ஒரு பீச்சுக்கு போறப்ப இழுத்து இப்படியும் தலையாட்டினா அப்படியே பொத்து நிக்கல வந்துட்டேன். எங்கடா அடிபட்டல? என்ன மாப்பிள்ள எங்க அடிபட்டிருக்குன்னு கேட்பாங்க, நீ என்னடானா எங்க அடிபடலன்னு கேக்குற? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. மூஞ்சி தவிர மத்த எல்லா இடத்துல அடிபட்டுருக்கா. ஏன் மாப்பிள்ள? என்ன நொண்ண மாப்பிள்ள, நாளைக்கு மறுநாள் செலெக்ஷன் வச்சுக்கிட்டு காலை உடைச்சிட்டு வந்து நிக்கிற? இல்ல மாப்பிள, என்ன யாரோ, அதான் பாலா தெளிவா சொல்றானே, நீ ஆட ஆரம்பிச்சா உனக்கு தலைகாலே புரியாது. டேய், என்ன யாரோ தள்ளி விட்டாங்கடா. உன்னை ஏவன்டா அவ்வளவு உயரத்துல போய் குரங்கு மாதிரி உட்கார சொன்னது? டேய், நீயும் பாலாவும் கூட உட்காந்துருந்தீங்களா? அவனுங்க உட்காந்துட்டு இருந்தானுங்க, ஆனா விழுந்தானுங்களா? மாப்பிள, என்ன யாரோ, உன்னை யார் கண்ணு முட்டு பாட்டு கேட்க சொன்னது, இல்ல பாட்டு கேட்டு தலையாட்ட சொன்னது? டேய், என்னடா நீங்க, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன யாரோ தள்ளி விட்டாங்கடா. ஒருவேளை அல்குவைதா வேலையா இருக்குமோ? காத்தாடி டான்ஸ் ஆடி இந்தியா பாகிஸ்தான் நினைச்சிருவான்னு பயப்படுறாங்களோ. டேய், வலிக்குதா? ஆமா மாப்பிள, மாவன வலிக்குது கிழிக்குதுன்னு ஆடாம மட்டும் இருந்த செத்தடி. டேய், கீழே விழுந்தது உன் தப்பு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஆடுற ஒத்த கால எப்படா ஆடு, இல்ல நொண்டி அடி, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணு. மாவன செலக்ட் ஆகாம போன செத்த. பாலா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டாரு. அட பாவி, போய் சொல்ற மாப்பிள, டாக்டர் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரா? விடுற மாப்பிள, சும்மா உள்ளுலாயி, இந்த காலை வச்சுட்டு இவன் காலேஜுக்கு வரல, நீங்க போங்கடா, இவன் ஆடுவேன், இவனை நான் ஆட வைக்கிறேன். டேய், என்னால ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாதுடா. பாத்தல மாப்பிள, நம்ம காத்தாடி டான்ஸ கலக்குவேன், கவலைப்படாத. சரிடா, நான் ஆடிட்டு வரைக்க போறேன், அவனை கைத்தாங்கள கூட்டிட்டு சரிங்க. ஓகேடா. ஆறுதல் சொல்லுவீங்கன்னு ஆட்டோல வந்தா இப்படி அவமானப்படுத்திட்டீங்களா? அடிபட்டு ஹாஸ்பிட்டல பத்துக்கிட்டா ஆப்பிளும் ஹார்லிக்ஸும் வாங்கிட்டு வந்து தருவன் பாத்தியா? மாவன உன்னை படுக்க வச்சு ஜூஸ் பிழிஞ்சிருவேன், வேகமா வந்து சேரு. டேய், எல்லாம் உன்னாலதான்டா. நான் என்னடா பண்ணேன்? டேய், சீரியஸான மேட்ரு, அவனுக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டானுங்க பாரு. எங்க அம்மா சுத்தியமா என்ன யாரோ தள்ளி விட்டாங்கடா. ஆமா, உனக்கு தெரியுமா? ஆமா. அப்புறம் ஏன் சொல்லல? சொன்னா உன்னைய தள்ளி விட்டு எங்களை அடிக்கிறதுக்கு வெற்றியும் கார்த்தியும் ஓடுவாங்க, அப்புறம் கழிச்சுரு எங்க நடக்கும், கலவரம் தான் நடக்கும். அதான் சொல்லல. அதுவும் இல்லாம கடவுள் புண்ணியத்துல உனக்கு கை கால லேசாதான் அடிபட்டுருக்கு. இந்த கழிச்சுரு முடிட்டு மாப்பிள, அப்புறம் வச்சுக்கலாவீங்களே. டேய், எப்படிதா நல்லபடியா முடியும், என்னால ஆடவே முடியலடா. கராத்தே கிட் படம் பார்த்தல, சின்ன பையன் அடிபட்டு என்னமா சண்டை போட்டேன், உன்னால முடியும் மாப்பிள. அது சினிமாடா, இது சீரியல் டா, அவ்வளவுதான் வித்தியாசம். சினிமால முடியறப்ப சீரியல்ல முடியாத? டேய், சானை விழுந்தாதான்டா எந்திரிக்க முடியாது. நீ குதிரடா, சறுக்கு நாள் சட்டுன்னு எந்திரிச்சு நிப்ப. உன்னால முடியும் மாப்பிள, நம்பு. நம்மளால முடியலன்னா வேற யாராலடா முடியும்? காலை உடைச்சிட்டாங்களே. எப்படா இருக்கு இப்போ? ஓகே, ஸ்டெப்பு வருதா? டேய், நானே ஸ்டெப்பு ஸ்டெப்பா வச்சுதான் நடந்தே வரேன், என்னை போய் ஸ்டெப்பு போட சொல்ற. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். திருக்குறள் யா? ஏன் சொல்ல மாட்டேன்?
டேய் ட்ரை பண்றா. என்னடா என்னை வச்சு லாரன்ஸோட லட்சியம் படம் எடுக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. டேய் போடா, டேய் போடாதே, டேய் ஆறா, டேய் என்ன வளாறியா? ஆறா, நீ ஓடுறா. மயிலே மயிலே, நான் இறங்க கூடாதரா? மயில கூப்பிட்டு மண்டையில கொட்டி ரெக்கைய பிச்சாதான் சரியா வரும். இரு இங்க பாரு. உலகம் மயில பிடிச்சி கால ஓட. என்ன காத்தாடி, கேலரியில இருந்து விழுந்துட்டியாமே? என்னமோ லாட்டரியில பரிசு விழுந்த மாதிரி சொல்ற. விழுந்தது காத்தாடிமா, சாக்கா கேளு. ஐயோ காத்தாடி, கேலரியில இருந்து கீழே விழுந்துட்டியாமே. ஏய் ஏய், இதுக்கு அதுவே பெட்டர். இப்போ கால் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. டேய் ஜெயா கிட்ட போய் சொல்லாரா. ஜெயா காத்தாடி டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட். சரி, நீ என்ன விஷயமா வந்திருக்கன்னு சொல்லு. எப்படி என்ன பார்க்க வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா, உன்னை பார்க்க வரல. ஏமா, சும்மா ஒரு பேச்சுக்காவது உன்னதான் பார்க்க வந்து போய் சொல்லலாம்ல. காத்தாடி என்ன பார்க்க தானா வந்தேன். என்னது, நீ தானே போய் சொல்ல சொன்ன? அதான் சொன்ன. சூப்பர் சூப்பர் பல்டி பாப்ல, ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா. சரி ஜெயா, நீ வந்த விஷயத்த சொல்லு. பாலா, கார்த்தி எனக்காக காலேஜ் கல்ச்சுரல் செலக்ஷன்ல ஏதோ பண்ண போறேன்னு சொன்னான். சஸ்பென்ஷன் வேற சொன்னான். அது என்னன்னு உனக்கு தெரியுமா? சாக்லேட், கீச்சைன், இந்த மாதிரி ஏதாவது? அது பொருள் மாதிரி எனக்கு தெரியல. கவிதை வாசிப்பானோ? ஏற்கனவே அசோக் எழுதுற கவிதையை படிச்சு டென்ஷன்ல இருக்கான். கண்டிப்பா கவிதையா இருக்காது. அவன் ஸ்கூல் படிக்கிறப்ப ஆரம் பாரம் பில்டப்ப கொடுப்பேன். அப்புறம் அவங்க அண்ணன் ஒருத்தர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தமா விட்டுட்டான். அப்படியா? அப்புறம் பூரா கராத்தே சிலம்பம்னு டெரர் கேம்ஸ்க்கு மாறிட்டான். கார்த்தி ஆடுவானா? ஸ்கூல்ல சூப்பரா ஆடுவான், நல்லா பாடவும் செய்வான். ஓ, உனக்காக ஆடி பாடி ஏதாவது அசத்த போறானோ? தெரியலையே. இருக்கு இருக்கும், அன்னைக்கு ஸ்வேதா கூட கூட ஆடினானே. ஸ்வேதா கூட ஆடினானா? ஓட்ட வாயிடா நீ. என்னன்னு சொல்லு. இல்ல ஜெயா, சுல்லான கன்ஃபியூஸ் பண்ண. நாங்க மூணு பேருமே ஸ்வேதா கூட சந்தோஷமா இருக்க மாதிரி ஆடி பாடி டிராமா பண்ணுமா? அத சொல்றான். அப்ப கூட எப்படி அவன் ஸ்வேதாவோட ஆடலாம்? அதானே, எப்படி அவன் ஆடலாம்? ஏய் ஜெயா, கார்த்தி உனக்கு கல்ச்சுரல்ஸ்ல சர்ப்ரைஸ் என்ன தருவா எனக்கு தோணுதுனா? அத விடு, என்ன பாட்டு காட்டுன ஸ்வேதாவோட? என்ன பாட்டுன்னு சொல்லு. சொல்றோம் மாப்பிள்ள. உன்னால எவ்வளோ வேகமாக ஓட முடியும்? நல்லா வேகமாக ஓடுவேன். ஒரு ஆளை தூக்கிட்டு எவ்வளோ வேகமாக ஓட முடியும்? அதை விட கொஞ்சம் வேகம் குறையும், ஆனாலும் வேகமாக ஓடிடுவேன். அப்போ என்ன தூக்கிட்டு ஓடிடு மாப்பிள்ள. ஓகே ஜெயா, பேண்டி கிழிஞ்சாலும் நிற்காம ஓடு. அதெல்லாம் கிழியாது கிழியாது. டே மாப்பிள்ள, சூப்பராக இருக்கடா இந்த ஐடியா. என்னத்தையாக நோண்டிக்கிருப்பான்டா அவன். எல்லாரும் வந்தாச்சாடா? ஆள் அசம்பிள்டு மாப்பிள்ள. வெற்றி, நீ ஆரம்பிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளை கல்ச்சுரல் செலக்ஷன் இருக்கு. டேய் அடங்குடா, அவன் வெறியாயிர போறான். இன்னொரு தடவை கை தட்டின கைய உடைச்சு காக்காய்க்கு போட்டுருவேன். ஏற்கனவே காலை உடைச்சிட்டானுங்க, இப்ப கையுமா? டேய் காத்தாடி, கொஞ்சம் பொறுமையாடுறா. டேய் நீ பேசு. உங்க எல்லாரையும் நாங்க முக்கியமா மீட் பண்ணோன்னு கூப்பிட்டதே கல்ச்சுரல்ஸ் முடிகிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் தான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் ஒன்றா இருக்குன்றது அவனுங்க காட்டணும். சீனியர்ஸ்லாம் பயங்கர கடுப்பில் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இயர்லாம் நிறைய பேர் செலக்ட் ஆகிடுவானுங்கனால அவனுங்க பயப்படுறானுங்க. அதனால் அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அப்படி என்ன பண்ண முடியும் நம்மளை? என்ன வேணாலும். கார்த்தியை காலேஜ் கோயிலி ஆள் வச்சு அடித்தவனுங்க தானே அவனுங்க. அதனால் என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களை பயமுடுத்துறதுக்காகலாம் சொல்லலை, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தான் சொல்கிறோம். நம்மளை எதுவும் பண்ணனா கூட நம்மளை லைட்டாக மூட் அவுட் பண்ணால் போதும், நம்மளால் சந்தோஷமாக முழு மனசோட கலந்துக்க முடியாமல் போயிடும். திரும்பவும் சொல்றேன், யாரும் பயப்பட வேண்டாம். ஆனா அசால்ட்டா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. வெளியே பிராக்டிஸ் பண்ண போறவங்க தனியா போவாதீங்க, குரூப்பா போங்க, சேர்ந்து போங்க. நான் போன் நம்பர் தரேன், ஏதாவது பிரச்சனை எனக்கு போன் பண்ணிடாதீங்க, வெற்றிக்கும் கார்த்திக்கு போன் பண்ணுங்க. அவசரமா வரணும்னா அவசர போலீஸ் 100 கூட போன் பண்ணலாம். பெரிய பிரச்சனை பண்ணா அவனுங்களுக்கு ஆபத்துன்னு தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்செட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க, அதுக்கு இடம் தராதீங்க. ஒன்னா இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர் தான் பெஸ்ட்னு இந்த செலக்ஷன்ல ப்ரூவ் பண்றோம். எல்லாரும் ஒரு வா போடுங்க, அப்படியே ஒரு ஒன்ஸ் மோர் போடுங்க. காத்தி நம்மளையே கலாய்க்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே. ஏய் எல்லாரும் அடிங்க அண்ணா. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான், மீட்டிங் முடிஞ்சுது.
ரஸ்னா குரூப்பான்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்புறம் கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு நின்னுக்கிட்டு? வாஸ்தவமான பேச்சு, வாஸ்தவமான பேச்சு. பை கைஸ். பை. All the best. Thanks. All the best, baby. இப்போ நீ என்ன கிழிக்க போறன்? இந்த வாழ்த்துக்கள் தப்புதான், ஆனா நான் உனக்கு வாழ்த்து சொல்லலாம்ல. அம்மாஜி கடகாரம் பிரம்மாதி. பிரியா பிரியா பிரியா.